நமசிவாய. இந்த விஜயதசமி நாள் முதல் நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா ஆறு விதமான ஒரு கோரிக்கைகள் உங்களுக்கு நிறைவேறும். அது எப்படி நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா விஜயதசமி என்றாலே அனைத்து விஷயங்களிலும் விஜயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அதனாலதான் விஜயதசமி என்று பெயர். இருக்கக்கூடிய நாட்கள்லேயே ஒரு வருஷத்துல வந்து பார்த்தோம்னா 4-5 நாட்கள் தான் அந்த மாதிரி எந்த ஒரு நேரம் காலம் பார்க்க வேண்டாம், அதாவது ராகு காலம் பார்க்க வேண்டாம், கமகண்டம் பார்க்க வேண்டாம், எதுவுமே பார்க்க வேண்டாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா விஜயதசமினா என்ன, நமக்கு வந்து ஒரு ஞானத்தை நம்ம வந்து தேடி போகின்ற நாள் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையே நம்ம வந்து ஒரு புரட்டி போடணும். எனக்கு வந்து இப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை மாறி ஒரு மிகப்பெரிய வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இந்த ஒரு நாளை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் நம்ம வந்து கல்வி ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கற்பிக்கக்கூடிய நாளாக இந்த ஒரு நாளை நம்ம வந்து பார்க்கிறோம். முதல் முதல்ல குழந்தைங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போறதுனாலும் வந்து இந்த ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து இந்த டைமிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த சரஸ்வதி பூஜை அதாவது இந்த நாளிலேயே நீங்கள் வந்து இனிமேதான் நீங்க பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது, அதாவது வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை 3-4 நல்லா இருக்கு டைம், இன்னும் ஒரு 3 hours இருக்கும், 12 மணிக்கு இந்த வீடியோ வந்திருக்கும், நீங்க இதை எப்ப பாக்குறீங்களோ தெரியல, 3-4:30 நல்லா இருக்கு டைம். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து ஃபேவரபிளா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது விஜயதசமி. இந்த விஜயதசமியில இப்ப நான் சொல்லக்கூடிய டைம் அதாவது பார்த்தோம்னா எந்த ஒரு நேரமுமே பார்க்க தேவையில்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நீங்க வந்து பார்க்க போற ஒரு டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மெயினா நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகளுக்கு படிப்பு எடுத்து நீங்க வந்து ஆல்ரெடி இருச்சிருக்கிற புக்கெல்லாம் எடுத்து படிப்பீங்க இல்லையா, சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலோ வேற ஏதாவது ஒரு பூஜைகள் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனா நீங்க 6-7:30 மெயினா படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், 6-7:30, 9-10:30 இல்லனா மத்தியானம். மத்தியானம் வந்து ரொம்ப ஒரு மத்தியமமான ஒரு டைம் தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:30 to 3 வரைக்கும் இருக்கு விஜயதசமி பொறுத்த வரைக்கும். நாம இப்ப பார்க்க போறது விஜயதசமி பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தசமி நாள்ல வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா காலையில 10 மணிக்கு மேல தசமி ஆரம்பிக்கும் தீதி, அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த டைம் எல்லாம் நம்ம வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் யூஸ் பண்ணிக்க முடியாது. பொதுவாகவே நவராத்திரியில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கு. இந்த இயர் என்னால அதை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். இந்த தடவை பாத்தீங்கன்னா நான் நவராத்திரிக்கு பெருசா உங்களுக்கு ரிச்சுவல்ஸ் எதுவுமே கொடுக்கல. சோ அதனால இப்போ நம்ம இந்த விஜயதசமிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்வதா என்றால் அதிகப்படியான பலன் சேரும். அப்படி உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தை செய்ய முடியலன்னா வேற ஏதாவது ஒரு டைம்ல செய்யுங்க, செய்யாம விட்டு விடாதீர்கள். ஏனால் வாழ்க்கையை வந்து ஒரு மாதிரி ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த நாளிலே எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இந்த நாளிலே நம்ம வந்து செலக்ட் பண்றது நல்லது. இதுக்கு நீங்க உங்களுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நோட், அதாவது இந்த மாதிரி நோட்னா இதே இதுல போடணும்னு அவசியம் இல்லை, இப்படி நான் காட்டிக்கணும். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு பிளாங்க் நோட் உங்களுக்கு தேவை, அறநிலை உங்களுக்கு தேவை. இதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா இதை எழுதுறது வந்து நீங்க வந்து சுவாமிமானத்துக்கு முன்னால் உட்காந்து எழுதுனீங்கன்னா அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அப்படி உங்களுக்கு சுவாமிமானத்துக்கு முன்னால உட்காந்து எழுதல, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதர் ரிலிஜியன் பீப்புள் இந்த நாள் வந்து நல்ல நாள்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அஸ்ட்ரானமிக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து நல்ல நாள் தானே, எல்லாருமே செய்யலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பான முறையில எல்லாருமே செய்யலாம். நீங்க வந்து உங்களுடைய ஜீசஸ் கும்பிட்டுக்கலாம், அல்லாவை கும்பிட்டுக்கலாம், நீங்க தாராளமான முறையில செய்யலாம். நீங்க வந்து இந்த மாதிரி சுவாமிமானத்துல தான் உட்காந்து செய்யணும் இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியன்டான ஒரு டிவைன் பிளேஸா நீங்க வந்து பீஸ்ஃபுல்லான இருக்கக்கூடிய இடமாக நீங்க நினைக்கிறீர்களோ அந்த இடத்துல கோலம் போடுபவர்கள் அதே மாதிரி விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிறவங்க கோலம் போட்டுடுங்க. கோலம் வந்து இப்ப தாமரை கோலம் போட வேண்டும், அதற்கு நடுவில் வந்து நீங்க வந்து ஒரு விளக்கு ஒன்றை வைக்க வேண்டும். விளக்கை வைத்து விட்டு என்ன பண்ணணும்னா அதை சுத்தி 6 ரூபாய் காயம் வைக்கணும். சரி, எல்லாரும் வந்து பார்த்தோம்னா இப்ப இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்கும், நாங்க என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து தாமரை வந்து லோட்டஸ் வந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி சிம்பிளா நினைச்சு தாமரை கோலம் போடலாம், ஒரு கிரீன் கலர் கேண்டில் வைத்துக் கொள்ளலாம், அதை சுத்தி 6 காயம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்பெல் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம். எப்படி நினைச்சுக்கிட்டாலும் சரி, இதை ஆன்மீக ரீதியாக நினைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு தாந்திரிக ரீதியாக நினைத்துக் கொண்டாலும் சரி, எப்படி நீங்க வந்து இதை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு அதிகப்படியான அட்டைப்பொட்டி
அட்டைப்பொட்டியில வைக்கணும். நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பேஜ்ல வச்சிருந்தேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, பேஜ்ல வச்சிருந்தேன், அட்டைப்பொட்டியில வைக்கணும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்பெல் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நிறைய ரிச்சுவல்ஸ்ல உங்களுக்கு இதை வைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பின்னால் நோட்ல பேஜ்ல எல்லாமே உங்களுக்கு ஆயிடும். தவறு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அரகதை அந்த மாதிரி இருக்கிறது நல்லதுதான், ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் அப்படியே வைத்துக் கொள்ள போகிறீர்கள் போயிருக்கீர்கள். இதை நீங்க ஏதாவது ஒரு கேஷ் பாக்ஸ்ல வைக்கலாம். இதுல என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இதை மட்டும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அரகதை இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாமே வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரிஜினல் அரகதாவா இருந்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு குவிக்கா பலன் கொடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். சோ அதை முடிஞ்சதுன்னா நீங்க எப்போவாது தேடி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துல நார்மலா இருக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன எழுத வேண்டும் அப்படிங்கறத பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் பென் எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த பெண் எழுதணும் அப்பதான் பலன், அந்த பெண்ல எழுதணும் அப்பதான் பலன்ங்கிறது இந்த ஒரு விஷயத்துக்கு கிடையாது. உங்களுடைய ஃபேவரட் எதுவோ அதுதான் பலன் கொடுக்கப்படுகிறது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஓம் ஓம் ஓம்னு எழுதிக்கலாம். சோ இட் இஸ் அது டிவைன் சிம்பிள் இல்லையா ஓம்ங்கிறது. சோ இந்த மாதிரி ஓம் ஓம்னு எழுதிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுறீங்க. சேம் திங் அப்ளைஸ் டு கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்களுடைய அல்லான்னு எழுதிக்கலாம், இல்ல லாயிலா இல்ல எழுதலாம், நீங்க ஓ பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் எழுதலாம், நீங்க வந்து இல்ல வந்து மரியே துணை எழுதிக்கலாம், ஜீசஸ் சேவ்ஸ் மீன் எழுதலாம், உங்களுடைய இஷ்டம் இல்ல ஜீசஸ் லவ்ஸ் மீன் எழுதலாம் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இஷ்டம் தான். சோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்ல காலியா விட்டுருங்க. இரண்டாவது பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இரண்டாவது பேஜில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வம் இரண்டு பேருடைய பெயரும் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து குல தெய்வம் வந்து யாராவது ஒருத்தர் குலதெய்வம் இருக்கும் உங்களுக்கு, இதுல வந்து உங்க வீட்டுல வந்து எல்லாருமே செய்யலாம், ஆண் பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அதிகப்படியான பலன் வீட்டுக்கே கிடைக்கும். வீட்டுல வந்து பொதுவா பணம் அதிகம் சேர்ந்துட்டு இருந்தா அவங்க எல்லாருமே நல்லது தானே. இதை வந்து குழந்தைங்க எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல, ஏனிங் மெம்பர்ஸ்க்கு இது அதிகப்படியான பலன் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். டிசையர்ஸ் எல்லாமே வந்து நிறைவேறும். பினான்சியல் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மெச்சூர்டு டிசையர்ஸ் எல்லாமே வந்து நிறைவேறும் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து பாருங்க நான் எந்த மாதிரியான ஒரு விஷயம் எழுதியிருக்கிறேன் என்று பாருங்கள். உங்களுடைய குல தெய்வம் அண்ட் இஷ்ட தெய்வம் வச்சுக்கோங்க. இப்ப இஷ்ட தெய்வம் என்று பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி எழுதிட வேண்டியது. சோ நீங்க வந்து இந்த மாதிரி எழுதிருக்க, அதாவது இந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுதிருக்கீங்க. அதாவது மேல பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு எழுதிருக்கேன், உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து குலதெய்வம் ஒருத்தர் இருப்பாங்க, இஷ்ட தெய்வம் வந்து நான் மூணு பேர் இருந்தாலும் மூணு பேர் சரி, இல்ல முப்பது பேர் இருந்தாலும் முப்பது பேர் இஷ்ட தெய்வம். நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து பிடித்த தெய்வம், இந்த தெய்வத்தை என்னால் கும்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய தெய்வமாக இதை எழுதி விடுறீங்க. இது வந்து இரண்டாவது பக்கத்தில். மூன்றாவது பக்கத்தில் இந்த மாதிரி காலியா விட்டுறீங்க, அகை நீங்க காலியா விட்டுறீங்க. இது என்ன பண்ணணும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர் எல்லாமே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க, அவ்வளவு பேருடைய நபர்களும் எழுத வேண்டும் வைத்துக்கோங்க. யார் வந்து ஹெட் ஆஃப் தி ஃபேமிலியோ அவங்கல இருந்து நீங்க வந்து எழுதுறீங்க. இந்த மாதிரி லைனா நீங்க வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு போட்டுட்டு உங்களுடைய எழுதி விடுறீங்க. இந்த மாதிரியான பேஜாவும் எழுதிவிட வேண்டியது. இது வந்து ஒரு வெல் புக்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய பக்கத்தில் வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு பேஜ் எழுதிக்கிறீங்க. இந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டிசையர்ஸ், உங்களுடைய டிசையர்ஸ்க்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க. டிசையர்ஸ் சொல்றது வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை லட்சியம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்து ரொம்ப பிரிசைஸா ஒரு வரியில் எழுதுங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு இடம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு வரியில் எழுதுங்கள், அவ்வளவுதான். நீங்க இந்த ஒரு வரியில் நீங்க உங்க ஃபுல் எனர்ஜியும் போட்டு எழுதிடுறீங்க. எந்த மாதிரியான விஷயமாக இது உங்களுக்கு நிறைவேற வேண்டும் அப்படின்றது ரொம்ப வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் எல்லாம் இல்லாம நான் இப்ப சொன்ன மாதிரியான விஷயம் தான். உங்களுக்கு கார் வேணும்னாலும் சரி, பங்களா வேணும்னாலும் சரி, அதுல ஒரு பத்து கிலோ தங்கம் வேணும்னாலும் சரி, உங்களுக்கு தேவை பணம் தான். சோ அது மாதிரியான விஷயமாக நீங்க யோசித்துக் கொள்ளுங்க. இவ்வளவு பணம் வேண்டும், எனக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு, கடன் அடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்றரை கோடி ரூபாய் பணம் வரணும்னு எழுதுங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது பண்ணுங்க. என்னை வந்து நிறைய நபர்கள் தொல்லை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், எனக்கு வந்து எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக எழுதாமல், இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தா சொல்றேன், அந்த மாதிரி எழுதாமல் நீங்கள் வந்து என்னை வந்து எல்லோரும் வந்து விரும்ப வேண்டும், யார் பார்த்தாலும் என்னை என்னிடம் வசப்பட வேண்டும் அப்படி எழுதுங்க. பாசிட்டிவான ஒரு விஷயமாக எழுதுங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும். சோ இந்த மாதிரியான எல்லா விஷயமும் ஒரு ஆறு எழுதிடுறீங்க. இந்த ஆறும் அப்படியே இருக்க போகுது, ஒன்னொன்னா முடியும் போது நம்ம வந்து பாத்துக்கலாம். அதை நீங்க டிக் பண்ணி வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். சரியா, இப்ப இது வரைக்கும் முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டு திரும்ப அதை திருப்பறீங்களா, இதை எழுதியிருக்கிற பேஜ்ல வந்து பேக் சைட்ல எதுவுமே நீங்க எழுதக்கூடாது. நான் இப்ப ஆறு போட்டிருக்கேன். இது வந்து டிசையர்ஸ், உங்களுடைய ஆசைகள்னு வச்சுக்கோங்க. ஆசைகளை எழுதியிருக்கிறீர்கள், ஆசைகளை எழுதிருக்கீர்கள், ஆசைகளை எழுதிருக்கீர்கள், அதுக்கு பேக் சைடும் எழுதக்கூடாது. நீங்க எழுத வேண்டிய ஆரம்பம் வந்து இதுல இருந்தான். ஒரு நோட்ல
ஒரு பக்கம் ஃபுல்லா நீங்க வந்து இன்னையிலிருந்து தினசரி எழுத போகிறீர்கள். இந்த ஒரு நோட்டு முடியட்டும், அடுத்தது நீங்க நோட்டு ஆரம்பிக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு தேவையோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி கொண்டால் போதுமானது. இது இவ்வளவு டைம் எழுதணும் அவ்வளவு டைம் எழுதணுன்றது இல்ல, டெய்லி ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் எழுதி வைத்தால் அதற்குண்டான பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். உங்களால நீங்க நுணுக்கி நுணுக்கி நீங்க ஒரே பக்கத்துல ஒரு 100 தடவை நீங்க எழுதினாலும் சரி, உங்களால 100 தடவை எழுத முடியாது. நான் ரொம்ப ஒரு இன்டென்ஷனோட ரொம்ப எனர்ஜியோட எழுதுவேன், பயங்கர வைப்ரேஷனோட நான் எழுதும் போதே வந்து எனக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்ட்டு ஃபுல்லா என்னோட கான்சென்ட்ரேட் போட்டு எழுதுவேன் அப்படின்ற மாதிரி 10 தடவை கூட எழுதுங்க. அது உங்களோட இஷ்டம் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதோ, நம்மளுடைய எனர்ஜி நம்மளோட வைப்ரேஷன் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதிகப்படியான பலன் சேரும். தெய்வீக எண்கள் இது. இது வந்து நிறைய பேர் ஃபாலோயர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற காரணத்தினால எண்களை எழுதினா எப்படி பலன் கிடைக்கும் மாதிரியான எல்லா விஷயத்தையும் நான் வந்து பிளாப்ளா அதெல்லாம் கொண்டு போறதுக்கு விரும்பல. இதுவே ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கும். சோ அதனால எண்கள் வந்து இது ஒரு தெய்வீக எண். இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத எழுத அதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே வரும். ஒரு பக்கம் தான் எழுதணுமா, 4 பக்கம் எழுதக்கூடாதானா அது உங்க இஷ்டம். இன்னைக்கு நீங்க 4 பக்கம் எழுதுங்க, நாளைக்கு ஒரே பக்கம் தான் எழுத முடியும்னாலும் எழுதுங்க. எப்படி எழுதினாலும் சரி, இல்ல இன்னைக்கு ஒரு நோட் ஃபுல்லா எழுதிடுறேன், விஜயதசமி நல்ல நாளா இருக்கு, நாளில இருந்து ஒவ்வொரு பக்கம் எழுதட்டுமான்னு கேட்டா அதுவும் உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க வந்து இப்படிதான் எழுதணும், இதுக்கு தேர் இஸ் நோ ரூல்ஸ். எங்க வேணா உட்காந்து எழுதலாம், நீங்க ஆபீஸ் கொண்டு போகும்போது கூட எழுதலாம், அல்லது வீட்டுல எந்த ஒரு இடத்துலயும் எழுதலாம். எல்லா இடத்துலயும் எந்த இடத்துல எழுதினாலும் அதற்கு உண்டான பலன் இருக்கு என்பதை மட்டும் நீங்க வந்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எண் என்ன அப்படின்றத பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 6485567 இதுதான் இந்த எண். இந்த எண்ணை வந்து நீங்க இது மாதிரியான ஒரு விஷயமா தான் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு பொதுவா என்ன பண்றது, இந்த நோட்டேன்னு கேட்கறது ஒரு சில பேர் கேட்கற வழக்கம் இருக்கும். உங்க ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிற இடத்துலயோ ஏதாவது உங்களோட வெல்த் ஏரியால வச்சுக்கோங்க. இல்லையா, உங்களோட தலகாணி கடையில வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகப்படியான பலன் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் தலகாணி கடையில வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது. வித்தின் ஒரு 4 டேஸ் 5 டேஸ்ல உங்களுக்கு வந்து யூ வில் கம் டு நோ உங்களுக்கு அந்த என்ன மாதிரியான அந்த டிசைர்ஸ் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த எண்ணை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் கொடுத்ததும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரியான முறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை உடனடியாக பெற்றுத் தருவதோடு அல்லாமல் வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு லாகிங் இருந்துட்டே இருக்கு, எனக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்கிறதே இல்ல, எனக்கு என்னுடைய நான் நினைக்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னு நினைப்பவர்களை இந்த விஜயதசமி நாள் முதல் புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தி உள்ள நம்பர் இது. செய்து பயனடையுங்கள். நமஸ்காரம்.